தமிழ்நாட்டில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை, வரலாற்று சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் தமிழகத்தில் மிக அமைதியாக, எந்தவிதமான அசம்பாவதும் இல்லாமல், வன்முறை சம்பவங்கள் இல்லாமல், முறைகேடுகள் ஏதும் இல்லாமல், நேர்மையான நியாயமான தேர்தலாக நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் ஆரம்பிக்கிற போதே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் 100% வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழகம் முழுவதும் நாங்கள் சென்றபோது 100% வெற்றியை தமிழக மக்கள் இந்த கூட்டணிக்கு தருவார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். நேரடியாக அதை வலியுறுத்தினோம். அதை ஏற்றுக்கொண்டு தமிழக மக்கள் இன்றைக்கு 100% வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். வார்டுகளில் சில இடங்களில் சில மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்களில் 99.5% இன்றைக்கு திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது தமிழக வரலாற்றில் மிகவும் பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிற திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிற தமிழக வாக்காளர்கள், நகர்ப்புற வாக்காளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த தேர்தலில் திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம், முதலில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட அலங்கோலம், ஊழல், முறைகேடுகள், இதன் மீது மக்களுக்கு ஏற்பட்ட கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வெளிப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக உள்ளாட்சி நிர்வாகங்களை 10 ஆண்டுகள் முறையாக நடத்தாமல், 2016-21 ஆண்டுகள் நடத்த வேண்டிய தேர்தலை எல்லாம் கூட தள்ளி வைத்து உள்ளாட்சி நிர்வாகத்தையே சீர்குலைத்து சின்னாபின்னமாக்கிய அதிமுக ஆட்சி, மக்களுடைய அடிப்படை தேவைகள், குடிநீர் உள்பட மோசமான பாதிப்புக்கு ஆளாயிருந்த எல்லாம் சேர்ந்து அதிமுகவை மக்கள் முற்றாக புறக்கணித்திருக்கிறார்கள். அதேபோல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவர் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தாரு, ஆனா அவரையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு குட்டு குட்டி ஓரத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையும் பாஜகவுக்கு இடம் கிடையாது என்பதை இந்த தேர்தல் மீண்டும் உறுதியளித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக கடந்த 9 மாத கால ஆட்சியில் கூடிய அதை செய்யலை, இதை செய்யலை என்ற விமர்சனங்களை எல்லாம் வைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து 9 மாதங்களில் இந்த ஆட்சி செய்ய வேண்டியதை செய்திருக்கிறது, இன்னும் மீதி இருக்கக்கூடிய காலங்களில் மற்றதையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருப்பதை நாம் இந்த நேரத்திலே பார்க்க முடிகிறது. எனவே உள்ளாட்சியில் ஒரு நல்லாட்சி, மக்களாட்சி மலர்ந்திருக்கிற ஒரு சூழல் என்பது இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. உள்ளாட்சியினுடைய அடிப்படை, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு ஒரு நேர்மையான மக்களுடைய அடிப்படை கடமை, அடிப்படை தேவைகள், குடிநீர் உள்பட, சாலை வசதி, இவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். இன்னும் சொல்ல போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிற நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வேலை உறுதி திட்டத்தை தாம் முதலமைச்சர் அவர்கள் முதல் நிதிநிலை அறிக்கையில் தொடங்கி வைத்திருக்கிறார். படிப்படியாக மற்ற நகரங்களுக்கு விஸ்தரிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அது எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு விஸ்தரிப்பதன் மூலம் நகர்ப்புற ஏழை மக்களுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒளி, ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி நல்ல பல திட்டங்களை எதிர்காலத்திலே நாங்கள் கொண்டு வருவோம், நிறைவேற்றுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்ல, அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது மட்டும் இல்லைங்க, பல இடங்கள்ல அவங்க ஓட்டு வாங்கியிருக்கிற ஓட்டை பார்த்தா சிங்கிள் டிஜிட்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, அதிமுகவுக்கு அவங்களோடு சேர்ந்திருக்கிற அல்லது பாஜகவோ எந்த கட்சிக்கும் எதிர்க்க தமிழ்நாட்டில் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்குங்கிறது தான் நான் சொல்லுவேன்.